பற்று எரிது நாகாலாந்து களத்தில் இறங்கிய நாகாலாந்து கவர்னர் வெறும் வாயை வைத்துக்கொண்டே ஆட்சியை பிடித்த கட்சி திமுக. ஆனா இன்று அந்த வாய் தான் அவர்களுக்கே வினையா மாறி இருக்கு. எப்போதும் இனப்பிரிவை தூண்டும் திமுக பொதுவாக தமிழினத்தின் பெருமை மட்டுமே பேசிக்கொண்டு பதுங்கிக் கொள்றதுதான் அவங்க ஸ்டைலு. ஆனா என்றாவது ஒரு நாள் உண்மையான முகம் வெளிப்படதானே செய்யும். அந்த முகம் ஆர்எஸ் பாரதி மூலம் தெளிவாகிவிட்டது, வெளியாகிவிட்டது. இந்திய தேசியத்தின் மீது வெறுப்பு கொண்ட ராமசாமியின் வழிவந்த திமுக இந்திய தேசத்தில் பெருமைமிகு இனமான நாகாலாந்து மக்களை இழிவுபடுத்த தொடங்கிட்டாங்க. ஆனால் தேசியத்தின் மீது அபிரிதமான நம்பிக்கை கொண்ட சித்தாந்தத்திலிருந்து உருவாகிய இலா கணேசன் அவர்கள் அதே நாகாலாந்து மக்களின் ஆளுநராக இருக்காரு. திமுகவின் இந்த கருத்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகளை பெற்றுள்ள நிலையில் நாகாலாந்து ஆளுநர் தன்னுடைய கருத்தை அதிரடியா தெரிவிச்சிருக்காரு. இந்தியா என்பதே வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடுதான். ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு தனித்தன்மை உண்டு, அதை அனைவருக்கும் புரிந்து மதிப்பளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்காரு. திமுக எதற்காக அரசியல் கட்சி நடத்துகிறது என்றே புரியவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்திய தேசத்தின் பன்முகத்தன்மையையும் அது மதிப்பதில்லை. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் படி உருவாக்கப்பட்ட ஆளுநரையும் அது ஏற்பதில்லை. இதற்கு ஒரே வழிதான் இருக்கு. திமுக என்ற கட்சியே மொத்தமாக மக்களால் புறக்கணிக்கப்படுவதுதான் அது. சனாதன தர்ம பேச்சு, சாட்டை அடி கொடுத்த அண்ணாமலை. திமுக என்றும் இந்த மண்ணையும் மக்களையும் ஒரு பொருட்டாக மதித்ததே கிடையாது. இந்த மண்ணில் ஆழமாக வேரூன்றி வளர்ந்த ஆன்மீக நன்மிக்கையை கொச்சைப்படுத்துவதுதான் இதனுடைய பிரதான வேலை. அவர்களை பகிரங்கமாக எதிர்த்து கேள்வி கேட்கும் ஒரு தலைவர் இல்லாத வரை இவர்கள் ஆட்டம் அடங்கவே அடங்காது. ஆனால் என்று அண்ணாமலை வந்தாரோ அன்று முதல் அவர்கள் கொட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்க துவங்கியிருக்கு. சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்ற உதயநிதியின் ஆணவ பேச்சு அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பதால் இவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று ஆன்மீக நம்பிக்கை கொண்ட மக்கள் பயந்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் நம்பிக்கையூட்டும் விதமாக அமைந்தது ஸ்ரீரங்கத்தில் அண்ணாமலை அவர்களின் பேச்சு. ஆன்மீகத்தின் சொர்க்கபுரியான ஸ்ரீரங்கத்தில் அண்ணாமலை பேசும்போது மாலிக் கபூர் போன்ற முகலாயர்கள் ஒழிக்க முடியாத சனாதனத்தை உதயநிதியா ஒழிக்கப் போகிறார் என்று கேட்டார். அந்த ஒற்றை வார்த்தையில் ஒரு பெரும் ஒளிக்கீற்று ஆன்மீக நம்பிக்கையாளர்களின் மத்தியில் வந்தது. முகலாயர்கள் படையெடுப்பார்கள், இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒற்றை குறிக்கோளுடன் மக்களுக்கு எண்ணற்ற கொடுமைகளை விளைவித்தனர். ஆனால் மக்களோ தங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து இந்த சனாதன தர்மத்தை காத்து வந்தனர். அவ்வளவு பெரிய கொடுங்கோலரிடமிருந்து காப்பாற்றப்பட்ட சனாதன தர்மத்தை இந்த ஆட்சியாளர்கள் என்ன நினைத்தாலும் ஒழிக்க முடியாது என்ற நம்பிக்கையை மக்கள் பெற்றனர். அண்ணாமலை மக்கள் சக்திய நம்புறாரு. மக்கள் மனதை கவர்வதுதான் வெற்றியின் ஃபார்முலா என்று நினைக்கிறாரு. மக்கள் மனதை கவர மக்களோடு மக்களாக இருக்கிறார். இதெல்லாம் நிச்சயமாக வாரிசோடு வாரிசாக வளர்ந்தவர்களுக்கு என்றுமே புரியாது. புள்ளிராஜா கூட்டணியின் ஆரம்ப புள்ளிய அடித்து நொறுக்கும் மோடி. இந்தியாவுக்கு நடுவே புள்ளி வைத்துக் கொண்டு உருவாகியிருக்கும் கூட்டணிக்கோ வித்திட்டவர் நிதிஷ்குமார். பீகார் மாநிலத்தின் நீண்டகால முதல்வராக கூட்டணியை மாற்றிக்கொண்டே லாவகமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தானும் மோடியைப் போல ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கிறோம். ஆனால் மோடி ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்பதில் இருந்து இந்தியாவின் பிரதமர் என்ற நிலைக்கு உயர்ந்து இன்று உலக தலைவர் என்ற அசைக்க முடியாத இடத்தில் அமர்ந்திருப்பது அவருக்கு உறுத்தலாக இருக்கிறது. ஆனால் எப்பாடுபட்டாவது மோடியை வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அந்த கூட்டணிக்கு புள்ளி வைத்த ஒரு பெயரையும் வைத்தாயிற்று. ஆனால் அவர் சட்டசபையில் பேசும்போது பெண்களை பற்றி மிகவும் அருவறுக்கத்தக்க வகையில் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. தேசம் முழுக்க பாஜக அதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து கண்ணியமான முறையில் எதிர்ப்புகளையும் பதிவு செய்தது. பாஜக கொடுத்த அடியில் அடுத்த நாளே பகிரங்க மன்னிப்பு கேட்டு மக்களவையில் சரண்டராகி கொண்டார் நிதிஷ்குமார். ஆனா மோடி விடுவதாக இல்லை. அவர் பேசிய பேச்சுக்கு அந்த புள்ளி வைத்த கூட்டணியில் இருந்து ஒரே ஒரு தலைவர் கூட தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யல என்று ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார் மோடி. அந்த புள்ளிராஜா கூட்டணி உருவாக காரணமாக இருந்த நிதிஷ்குமார் இப்போது அந்த புள்ளிராஜா கூட்டணிக்கு மிகவும் தர்ம சங்கடமான ஒரு நிலையை கொடுத்திருக்காரு. ஒரு எதிர்கட்சி தலைவரும் இதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை என்ற உண்மையை மோடி மக்களிடம் கொண்டு செல்கிறார். மோடி வெல்ல வேண்டும் என்பதற்கு மக்களிடையே எவ்வளவு ஆதரவு இருக்கிறதோ அதே அளவு இந்த எதிர்க்கட்சிகள் வந்துவிடவே கூடாது என்ற எதிர்ப்பும் மக்களிடையே
நிச்சயமாக இருக்கிறது. இது தொடர்ந்து வரும் 2024 பிரதிபலிக்கும்.